அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போடக்கூடிய வீடியோஸில் உடனுக்குன்னே வந்து அப்டேட்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஸ்டாக் வந்து சொல்கிறேன் நான். ஸோ நான் investing.com போயிட்டேன். அதில் போயிட்டு டெக்னிக்கல் சார்ட் போயிடுறேன். இதில் வந்து நம்ம மெயினாக நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, நம்ம வந்து ஒரு எமோஷன்ஸ்னால் என்ன, ஒரு நம்ம எல்லா ஒரு இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும், ஆடு மாடு மனுஷன் எல்லா வகையான உயிரினங்களுக்கும் ஒரு எமோஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ திடீர்னு யானை இருக்குது, யானைக்கு வந்து இந்த மதம் பிடிக்கும் அப்படிம்பாங்க, அது ஒரு எமோஷன்ஸ் தான். அப்புறம் வந்து திடீர்னு நாய், வீட்டில் இருக்கிற நாய் திடீர்னு எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கும், திடீர்னு சந்தோஷமாக வாழாட்டி ஜாலியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாமே ஒரு எமோஷன்ஸ் தான். நம்மளே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து திடீர்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும், திடீர்னு யாருக்கிற பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடியதான் எமோஷன்ஸ். இந்த எமோஷன்ஸை வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எமோஷன்ஸு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக நம்ம மார்க்கெட்டு கூட நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அப்படி இல்லை, நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து அங்கே மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து அங்கே அது கூட நம்ம மிங்கிள் ஆகாமையே போயிடுவோம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நம்ம மனசை ரொம்ப ஒரு நல்லா கட்டுப்படுத்தணும். மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வந்து சொல்கிறது ஈஸி தான், நானே நிறைய டைம் அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் எனக்கும் கிடைக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இப்போ வந்து நம்ம வந்து மெயினாக வந்துட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நம்மளோட எமோஷன்ஸை வந்து நம்மளோட உணர்ச்சிகளை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, ஏன் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். நான் இப்போ வந்து நான் ஒரு ஏதாவது ஸ்டாக் போடுறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெடரல் பேங்க் போட்டுக்கிட்டேன் நான். ஃபெடரல் பேங்க் நான் ஸ்டாக் உள்ள போகிறேன். ஸோ இதில் வந்து நான் கேண்டில் ஸ்டிக் போட்டுறேன், கேண்டில் ஸ்டிக் போட்டுட்டு ஸோ நான் வந்து இதில் வந்து ஒன் டே சார்ட்டே இருக்கட்டும். சரி ஓகே, ஒன் டே சார்ட்டே இருக்கட்டும், நான் ஜஸ்ட் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மேக்ஸிமைஸ் பண்ணும்போது, ஸோ இங்கே பாருங்களேன், இதில் வந்து என்னென்னா, நான் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் சிக்னல் எடுக்கிறேன். நான் இங்கே இந்த இடத்துல வந்து நான் தெரியாமல் ஒரு பையிங் சிக்னல் எடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அடுத்து வந்து அங்கே டவுனில் காட்டுது, டவுன்லாம் போக போகுதுன்னு, டவுனில் போகுது ஆக்சுவலி நமக்கு தெரியல. ஸோ அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல நம்ம டவுனில் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பணம் லாஸ் ஆயிடும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இங்கே 84 ரூபாயிலேருந்து 73 ரூபா 10 ரூபாய்க்கிட்ட நமக்கு லாஸ் ஆயிரும். ஸோ உடனே வந்து நம்ம ஐயோ பணம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக போயிட்டு வேகமாகவும் போயிட்டு வேற ஒரு ஸ்டாக்கில் போயிட்டு ஆக்சுவலி வந்து நம்ம இங்கேருந்து இறங்குவோம். இறங்கிட்டு இங்கே கீழே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ இறங்கிடுச்சு, ரொம்ப இறங்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே செல் பண்ணிடுவோம். இல்லை இங்கே செல் பண்ணிடுவோம். இங்கே செல் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், சரி ஐயோ சரி ஓகே செல் ஆகிடுச்சு, நம்ம வந்து நீ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த எமோஷன்ஸை நம்ம கட்டுப்படுத்த முடியாமல் உடனே சரி ஓகே அடுத்து பார்த்தா இது டக்குன்னு வந்து இது பையிங் ஆகுது அடுத்த நாள். ஸோ ஓகே இது வந்து அடுத்த கேண்டில் வந்து, இது ஆக்சுவலி நீங்கள் கேண்டில் டே கேண்டில்ன்னு சொல்லி வைக்காதம நார்மலாக ஒரு கேண்டில் மாதிரி வச்சுங்க, 15 மினிட்ஸ் கேண்டில் ஏதாவது ஒன்று அவர் நினைப்பச்சுங்க, அது எமோஷனுக்கான ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்கிறேன். ஸோ டக்குன்னு இங்கத்தில் ஏறும்போது ஓகே இந்த ஸ்டாக் ஏறுது, ஸோ நம்ம வந்து நம்ம இங்கே விட்டதை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு 10 ரூபாய் 8 ரூபாய் விட்டுட்டோம், ஸோ டக்கு நம்ம இடத்துல ஒரு பையிங் போடணும்னு சொல்லி இடத்துல ஒரு பையிங் போடணும், இங்கே ஒரு பையிங் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 74 ரூபாயில் பையிங் போடுறீங்க, 74 ரூபாயில் பையிங் போட்டிங்கன்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 ரூபாய் 8 மடி இறங்க ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய லாஸ் என்னமோ 8 ரூபா தான், ஆனால் நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து எமோஷனால மறுபடியும் நம்மளுடைய லாஸ் வந்து மறுபடியும் 8 ரூபாயிடும். ஸோ அந்த எமோஷன் கட்டுப்படுத்தா மட்டும்னா, சரி ஓகே நம்ம வந்து இப்படி உடனே இது பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரி ஒர்க்லாம் பார்க்கலாம், ஏறும் பட்டு இருந்தோம்னா இங்கே போகும்போது டக்கு நீங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும், இங்கே இடத்துல கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா, இந்த மார்க்கெட் கீழே டவுனில் போகுது. ஸோ அப்படின்னா என்னென்னா, நமக்கு வந்து டக்குன்னு மைண்ட் செட் நம்ம இங்கே திரும்பிடும், ஐயோ டவுன் ஆகுது நம்ம குறைக்கணும், விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து இங்கே லாஸ் பண்ணதை சரி வேறு பக்கம் படிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அங்கேயும் போயிட்டு லாஸ் பண்ணுவோம். அந்த ஏன்னா அந்த எமோஷன்ஸ் இருக்கும், அந்த ஏன்னா நம்மளுடைய மென்டாலிட்டி அப்படி தான், நம்ம கையிலேருந்து ஒருத்தர் பணம் வந்து ஒரு டக்குன்னு போயிடுச்சு, ஸோ அந்த பணத்தை நம்ம முடியும் ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மார்க்கெட்டோட போக்கிலேயே போனால் மட்டும்தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்துட்டு நம்ம டெக்னிக்கெலாம் அனலைஸ் பண்ணணும். சும்மா ஏதோ ஃப்ளூக்கில் லக்கில் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம அடிச்சிடலாம், அதை அடிச்சு நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா கண்டிப்பாக லாஸ் தான் முடியும். அந்த எமோஷன்ஸ் வந்து கட்டுப்படுத்தணும். பணம் லாஸ் ஆகிடுச்சா ஓகே விட்டுருங்க,
நம்ம எப்பயுமே லாஸ் ஆகும்போது அதுக்கு தான் வந்து மெயினாக வந்து நம்ம நான் எப்பயுமே சொல்கிற ஒரு வார்த்தை ஸ்டாப் லாஸ். அந்த ஸ்டாப் லாஸ்ங்கிற ஒரு வார்த்தை எப்பயுமே நம்மகிட்ட வந்து இருக்கணும். நான் இதெல்லாம் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த ஆக்சுவலி வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரிய 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அந்த மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பயுமே நம்மகிட்ட இருக்கணும். நான் ஏற்கனவே நான் ஒரு ரெண்டு மூணு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், ஸ்டாப் லாஸ்னால் என்ன, அது எப்படி கால் ரேஷியோ, அந்த ரிஸ்க் ரேஷியோலாம், ரிவார்ட் ரேஷியோ அதெல்லாம் என்னங்கிறத நான் முன்னாடியே ஒரு இதில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஒரு டைம் நல்லா பாருங்கள், அது நல்லா உங்களுக்கு புரியுது. ஸ்டாப் லாஸுங்கிறத ஒரு விஷயத்தை நான் விற்காமல் வந்தீங்கன்னா மைண்ட் ஃபுல்லாக டைவெர்ட் ஆகும். இப்போ நீங்கள் 5 ரூபா லா இப்போ அந்த இடத்துல 1 ரூபா 2 ரூபா லாஸில் முடிய வேண்டிய உங்களுக்கு, நீங்கள் அங்கே 30 ரூபா 40 ரூபா லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாகவே டைவெர்ட் ஆயிரும். அதனால் வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து நம்ம விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த ஸ்டாப் லாஸ், ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டானா ரொம்ப ரொம்ப 100 இல்லை 200% வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். இன்கேஸ் இல்லை, நான் இல்லை சார் நான் ஸ்டாப் லாஸே வைக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரேடே பண்ணவே வேண்டாம். நீங்கள் ட்ரேட் பண்ணாமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்க யாருமே வந்துட்டு 100 எனக்கு தெரிஞ்சு 92-90% வந்து ஃபெயிலியர்லாம் முடிகிறாங்க. அதனால் எப்பயுமே வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் விட்டு ஸ்டாப் லாஸ் வைக்காமல் நீங்கள் வந்து இதே பண்ணாதீங்க, ட்ரேடே பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க, உங்களுக்கு பண்ண தெரியல, ட்ரேட் பண்ண தெரியல, உங்கள் நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாக பார்க்கல, ஒரு கேமிங்காக பார்க்குறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதே வந்துட்டு நிறைய நானே கேட்டிருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கேட்டிருக்கேன். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷமாக வந்து இந்த ட்ரேடிங்கில் இருக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கூட ஜாயின் நாங்களும் ஸ்டார்ட் பண்ண பிகினிங்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு வெளியே போயிட்டாங்க, ஏன்னா இது வந்து ஒரு ஃபேக்கு கேமிங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க மென்டாலிட்டி ஃபுல்லாக வந்துட்டு அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது, இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து தேவை என்னென்னா இந்த இடம் கரெக்டாக எப்போயுமே உங்களுக்கு ஒரு காலிங் பில் அடிக்கிற மாதிரி இந்த இடம் தெரியணும், அதே மாதிரி இந்த இடம் வந்து காலிங் பில் அடிக்கிற மாதிரி தெரியணும். ஸோ இங்கே வந்து இப்போ 74 ரூபாயில் வாங்கிட்டு அவங்க அழகாக கொண்டு போயிட்டு 87-87 ரூபாயில் விற்கணும், அந்த 17 ரூபா வந்து ப்ராஃபிட் வாங்கிட்டு அவங்க போகணும். அவங்களுக்கு வந்து அந்த லெவல் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியணும், வேறு என்னமே அவங்களுக்கு வந்து தெரியணும் அவசியமே கிடையாது. அதுதான் வந்து அவங்களோட மென்டாலிட்டி. நமக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த மென்டாலிட்டி எமோஷன்ஸ் வந்து எப்பயுமே ஒரே ஸ்டேட்டாக இருக்கணும். நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷேரெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு மணி கண்ட்ரோலில் போயிட்டு இன்றைக்கி என்னென்ன நியூஸ் இருக்குது, என்ன மாதிரி நியூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அதை வாட்ச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன செய்யல, அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறாங்களோ சொல்லிட்டு அதாவது ஒரு கிளான்ஸ் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இல்லை, இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் போயிட்டோம்னா இங்கே நிறையா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஃபைனான்சியல் ரிசல்ட்டு ஏதாவது போர்டு மீட்டிங்கு அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அனௌன்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்களுடைய கேண்டல் ஸ்டிக்கில் வந்து அதோடைய சேட்டெல்லாம் எப்படி இருக்குது, வீக்லி சேட் எப்படி இருக்குது, மந்த்லி சேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அனலைஸ் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்கள் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக வந்து ஃபஸ்ட்டே வந்து முடிவு பண்ணணும். அந்த தெளிவு ரொம்ப 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 முக்கியம். நம்மக்கிட்ட வந்து ஸ்டாப் லாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம், எமோஷன்ஸு இது எல்லாத்தையும் ஸ்டாப் தெளிவு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான் எமோஷன். நம்ம மைண்டு ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கு எப்பயுமே ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம பண்ணுவோம், அதே மாதிரி தெளிவாக நம்ம பண்ணுவோம். அதாவது எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும், எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எந்த ஸ்டாக்கை விற்கணும். இப்போ நான் வந்து இங்கே மணிக்க investing.com ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், எப்படி ஒரு ஒரு ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த்தை எப்படி நான் பார்க்குறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவில் ஒரு டைம் பாருங்கள், இது இப்போ நான் இது சும்மா காட்டுறேன், இதுவும் பாருங்கள். இதெல்லாம் போயிட்டீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், இதெல்லாமே ஒரு அலைன்ஸ் தான். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஒரு 1000 ரூபா ஒரு வெறும் 1000 ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அந்த 1000 ரூபா ஒன்றும் சும்மா கிடைக்கல, அது சொல்லி ரோட்டில் கிடந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் வாங்கக்கூடியதில்ல. உங்களுடைய ஓன் உழைப்பில் நீங்கள் வாங்கி சம்பாதிச்ச காசில் ஓன் சொந்த மணியில் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த காசை தான் நீங்கள் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்கள்கிட்ட காசு இல்லை அப்படி ஏர்ன் பண்ண வேணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள் 1000 ரூபாயை போடுறோம். ஸோ எங்கள்கிட்ட காசு நிறைய கொட்டி கிடக்குது சார், ஸோ அதனால் சும்மா எனக்கு போயிட்டு போயிடுச்சு சார், காசு இருந்தால் இல்லை இல்லாட்டி அப்படி மாதிரி யாராச்சும் நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து அது இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து தேவையில்லாமல் கொண்டு இதில் வந்து போட்டிங்கன்னா இதில் வந்து பெரிய இது ட்ராபேக்கே ஆகாது. நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பக்காவான அனலைஸ் டெக்னிக்கல் அனலைஸ் வேணும், எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறது தெரியணும், உங்களுடைய உணர்ச்சிகளை கரெக்டாக தெளிவாக யோசிக்கக்கூடிய திறனாக தான் இருக்கணும். அந்த ஒரு மென்டாலிட்டி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் பக்காவான ஒரு ட்ரேடர்ஸ் தான் சொல்ல முடியும். உங்களால் லாஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகுது, எல்லா ஸ்டாப் லாஸுமே ஹிட் ஆகுது அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு பக்காவான ட்ரேடர்ஸ் தான்.
நீங்கள் ஸ்டாப் லாஸே போடாமல் வெறும் 1000 ரூபாயை போட்டுட்டு அந்த 1000 ரூபாயில் 100 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா, மீதி 900 ரூபா லாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடரே கிடையாது, நீங்கள் ஒரு கேமிங் பண்ணுற, அதாவது என்ன சொல்ற, சூதாட்டக்காரர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து எதுவுமே தெரியாமல் ஒன்று போட்டால் வரும், நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் சும்மா பூவா தலையாக போட்டு பார்க்குறதுக்கு வந்து இது ஒரு கேம் கிடையாது, இது வந்து ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ். நீங்கள் எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் மைண்டோட பாருங்கள், அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸ்னால் என்னன்னு உங்களுக்கு கரெக்டாக புரியும். அந்த பிஸ்னஸ் மைண்டோட பார்க்கணும், எப்பயுமே நல்லா தெளிவாக யோசிச்சுக்கோங்க, இதுதான் பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் வியூ வந்து நீங்கள் உங்களுக்கே ஒரு டிசைட் பண்ணி, நீங்கள் யாரை பார்த்து கற்றுக்காதீங்க, நான் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறேன், இப்படி தான் ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன், இவ்வளோ பர்சன்டேஜ் தான் என்னோடய லாஸ் கேபிட்டல் லாஸ்லேருந்து எனக்கு இவ்வளோ தான் வரணும், அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து எனக்கு இவ்வளோ வரணும், 1:3, 1:4, 1:5, வாட் எவர் இட் இஸ் உங்களுடைய ப்ராஃபிட், என்ன என்ன பொறுத்தளவுக்கு 1:2 மேலே நீங்கள் எது வச்சாலுமே தப்பு கிடையாது அந்த ரேஷியோ வந்து. ஸோ அந்த லெவலில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக தெளிவாக வச்சுக்கணும், அதை வந்து நீங்கள் தெளிவாக வச்சுட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் 100 இல்லை 200 பர்சன்டேஜ் யூஆர் பர்ஃபெக்ட்லி ஃபார் ட்ரேடர்ஸ், நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ட்ரேடிங் பண்ணக்கூடிய தகுதியுடையவர்கள் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய தெளிவை எப்பயுமே கிளியராக வச்சுக்கோங்க, அந்த வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுடைய சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, இந்த வீடியோவில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு அட்வைஸ் கிடைச்சிக்கும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறத விட ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி, ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு, எனக்கு என்னுடைய உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் இது வந்து இந்த வீடியோ போட்டதே வந்து டெக்னிக்கலுக்காக இல்லை, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தெளிவாக அவங்களுடைய ப்ராஃபிட் கிடைக்கணும், அவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இதை நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க, நல்லா மைண்டில் இதை பார்த்துட்டு உங்களுடைய மைண்டை ஃபுல்லாக தெளிவுபடுத்திக்கங்க, பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜ், அதே ப்ராஃபிட் அதோட பர்சன்டேஜ், என்ன நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத, மணி மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பக்காவாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வந்து உள்ள ட்ரேடிங்கில் பண்ணுங்கள், 100% சக்ஸஸ் ஆகும். ஓகே, நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.